ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல மியூட்ல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்லாம் பண்ணலாம். ஸ்கூலுக்கு போனா ஒரு எக்ஸாம் வச்சு காலைல எழுந்திருக்கணும், நைட் ஃபுல்லா படிக்கணும், முடியல. வீட்ல இருந்தா போர் அடி, ஸ்கூல் போனா ஜாலியா இருக்கலாம். ஸ்கூல்ல என்னென்ன பிடிக்காது? என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். அப்பா கூட தான் வந்து பிடிக்கும். ஏன்னா அப்பா வந்தாதான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவாரு. அங்க நிறைய சொப்பு எல்லாம் வச்சிருப்பாங்க, அதனால பேசலாம், பேசாமே இருக்கலாம், படிக்கலாம், படிக்க முடியலாம். நம்ம இஷ்டம், அடிக்க கூட, திட்ட கூட, அசிமன் கே கூட. ஸ்கூலுக்கு போனா பேசினா மிஸ் அடிப்பாங்க, திட்டுவாங்க. கஷ்டப்பட்டு படிக்கணும், அதுக்கு வீட்லயே இருக்கலாம்ல, அப்பா அம்மா சோறு போடுவாங்க, நல்லா சாப்பிடுவோம். நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டா கூட ஒழுங்கா அவங்களுக்கு கேட்காது, அவங்க சொன்னாலும் நமக்கு ஒழுங்கா புரியாது. ஸ்டார்டிங்ல ரெண்டு நாள் ஸ்கூல்ல போய் செட் பண்றதுக்கே ஆயிரும். எப்ப இருந்தாலும் ரெண்டு நாள் லீவ் விட்டுருவாங்க தீபாவளிக்கு. ஸ்கூல் போற பிடிச்சது, ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சது? ஸ்கூல் போறதான் பிடிச்சிக்கிது ரொம்ப. முதல்லாம் பிடிக்காது, இப்பெல்லாம் பிடிச்சிக்கிது ரொம்ப. ஏன் அப்படி புதுசா? ஏன்னா இப்போ புக்ஸு நோட்ஸு எடுத்துன்னு போக தேவை. எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். நம்ம ஒன்று போகலாம், விளாடலாம், ஜாலியாக இருக்கலாம், பேசலாம், பேசாமே இருக்கலாம், படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், நம்ம இஷ்டம். எங்கே ஊர்க்கா சொல்லு. படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், நம்ம இஷ்டம். மர்க்கா மர்க்கா சொல்லு. படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், நம்ம இஷ்டம். ஒன்று இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அண்ணா. எந்த சீமான அண்ணன். வீட்டு படம் கிடையாது, நோ ஹோம்வொர்க். ஓ நிம்மதியா தூங்கு, விளையாடு. ஸ்கூலுக்கு போறது இப்ப ஜாலியா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம் தான். ஆனா வந்து இன்னுமே பாதி அசைன்மெண்ட்ஸ் இன்னும் முடிக்கல. அது வீட்டு அது ஸ்கூல்ல போய் காட்டினா கன்ஃபார்ம் எனக்கு திட்டுவிட அடி. ஃபர்ஸ்ட் நாளே அதுவும். உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலாம்னு ஆசைப்பட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி பத்தாம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு. ஒரு நாளைக்கு மூணு கிளாஸ்னா மூணு கிளாஸுக்கு 6000 இது தர மாதிரி இருக்கும். நிறைய தருவாங்க, கை வலிக்க வலிக்க எழுதி தருவாங்க. வெறியாயி மன வளர்ச்சிக்கு ஆளாயிட்டேன். அடி கூட, திட்டு கூட, அசைன்மெண்ட் கே கூட. அம்மாவோட ஸ்கூல் போற பிடிச்சிருக்கா? வீட்டுல ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு ஸ்கூல் போறது பிடிச்சிருக்கு. ஏன்? அங்க நிறைய சொப்பு எல்லாம் வச்சிருப்பாங்க, அதனால. ஸ்கூல்ல சொப்பு வச்சிருப்பாங்களா? ஏன் வீட்லயே சொப்பு இருக்குதா? வீட்ல விளையாண்டு இருக்கலாம்ல. ஸ்கூல் போகாட்டீங்கன்னா அங்க ஒரு மேம் அதெல்லாம் ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு வந்தாங்க. மேம் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா, இங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா உனக்கு? எனக்கு அங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். கேம் விளையாடுங்க ஃபோன்ல நிறைய? ஆ நிறைய ஆடுவேன். சரி, அப்ப ஸ்கூல் போனா கேம் விளையாட முடியாது? அது முடிச்சிட்டு வந்து ஆத்தி வெல்ல கட்டி இன்புட்டு புத்திசாலி இந்த இந்தியாவிலேயே கிடையாது. சொப்பு விளையாட பிடிக்குமா? கேம் ஃபோன்ல கேம் விளையாட பிடிக்குமா? சொப்பு. ஸ்கூல் போற பிடிச்சிருக்கதா? ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கா? ஆன்லைன் கிளாஸ் தான் பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னா அப்பதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும், அப்பதான் அவங்க கிட்ட பேச முடியும். அப்படியே ஸ்கூல்ல என்ன மிஸ் வச்சு பேசணும்னு திட்டுவாங்க. குளிக்க போக வீட்டுலயே இருந்துக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ங்கிற நிறைய ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, ஸ்கூல் போனா கொஞ்சம் குறையும் இல்ல? அது குறையவே குறையாது எப்பவுமே. ஒருவேளை ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் கொடுக்கல, அசைன்மெண்ட் எழுத சொல்லல அப்படின்னு சொன்னா ஸ்கூல் போவீங்களா? வீட்டுல இருந்து ஆன்லைன் கிளாஸ் பண்றது தான் பிடிச்சிருக்கு. ஸ்கூலுக்கு போனா பேசினா மிஸ் அடிப்பாங்க, திட்டுவாங்க, எங்க அம்மா எல்லாம் கூப்பிடுவாங்க. வம்பளு பானுங்க, நானும் அடிச்சிருவேன், சண்டை வரும். செல்போன்ல விளையாடுற கேம்ஸ் பிடிக்குமா இல்ல வேற ப்ளே கிரவுண்ட்ல விளையாடுறது? வெள்ள விளையாடுறது தான். வெளியே விளையாட ஸ்கூல் போன நல்லா விளையாடலாமே. விளையாடலாம், ஆனா பிடி சார் அவர்லாம் அடிப்பாரு நம்மள பார்த்தாலே. நீ போக மாட்டே, போக மாட்டே சார். ஸ்கூலுக்கு போறதா பிடிக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், நிறைய காம்படிஷன்ஸ்ல எல்லாம் கலந்துப்பேன். ஸ்பீச், ரைட்டிங், டான்ஸ் அந்த மாதிரி. நான் தான் சாம்ராட் அசோகர், மேற்கில் காந்தாரம், கிழக்கில் வங்காளம், தெற்கே இமயமலை. ஆத்தி நீங்க வரலன்னா நான் கன்னியாகுமரியில போய் இருப்பேன். இங்கிட்டு வாங்க, இமயமலை பாப்போம். வடக்கே கர்நாடகம் வரை மயில் கொடி பறந்த உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் பேரரசன் நான், ஒப்புயர்வற்ற பேரன்டியா. அம்மா கூட வரது பிடிக்குமா, அப்பா கூட வரது பிடிக்குமா? அப்பா கூட தான் வரது பிடிக்கும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஏன்னா அப்பா வந்தாதான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவாரு, அம்மா ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க. ஸ்கூல் போறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கா? ஸ்கூல் போறது. ஏன்? ஸ்கூல்ல படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா, அங்க மிஸ் வந்து திட்ட மாட்டாங்க.
மிஸ்ஸு திட்டாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரன்னிங் ஓடுற மாதிரி இது பண்ணுவாங்க. ரன்னிங் இப்போ ஒரு மருத்துவ தொட்டில் சொன்னாங்க, யூகேஜில் அது மருத்துவ தொட்டில் சொன்னாங்க. ஒரு மரத்தை அங்கே போய் மருத்துவ தொட்டில் இருந்தேன், எதோ தரேன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நான் மரத்தை வந்து தொட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் வந்து நான் தேடல வந்துட்டேன். உண்மையாலுமே ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்துல் கலாம் கண்ட நாயகன் நீங்க தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்கூல் போகிறது பிடிச்சிக்கிதா ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிக்கிதா? ஸ்கூல் போகிறது பிடிக்கும், ஆனால் எக்ஸாமு ஒர்க் எதுவுமே இருக்காது. நிம்மதியாக போ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட்டு ஜாலியாக வந்துடணும், அவ்வளோதான். ஆன்லைன் கிளாஸ் பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, ஒர்க்கு நிறைய கொடுக்குறாங்கல்ல. படிக்கணும், அதுக்குன்னு படிக்கணும் இல்லை, கஷ்டப்பட்டு படிக்கணும். அதுக்கு வீட்லயே இருக்கல, அப்பா சோறு போடுவாங்க, நல்லா சாப்பிடணும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. ஸ்கூல் போற புடிச்சிருக்குதா உங்களுக்கு? ஸ்கூல் போலாமா? வரும் சாப்பிட்டுக்கலாம். படிக்கணும் அவன் ஸ்கூலுக்கு வரணும், டீச்சர்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட வேணாமா? பயமுறுத்துறீங்களா? ரொம்ப படிக்க சொல்லாம கொஞ்சம் படிக்க சொல்ல ஸ்கூலுக்கு போறீங்க. எக்ஸாம் வைக்க வேணாம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஸ்கூல் போறது பிடிச்சிருக்கா இல்ல வீட்டுல இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண பிடிச்சிருக்கா? ஸ்கூலுக்கு போறது தான் பிடிச்சிருக்கு. ஏன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணால் வீட்டில் உட்காந்தா ஒழுங்காக படிக்க முடியறது இல்லை. ஸ்கூலுக்கு போய் படித்தா புரியும், ஆனால் இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணனால நெட்ஒர்க் ப்ராப்ளம். நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கூட ஒழுங்காக அவங்களுக்கு கேட்காது, அவங்க சொன்னாலும் நமக்கு ஒழுங்காக புரியாது. நான் பேசுறது கேட்குதா? ஆ விட்டு விட்டு கேட்குது. ஸ்கூல் போகிறது பிடிச்சிருக்கா இல்லை வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறதே பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி ஸ்டார்டிங்கில் ரெண்டு நாள் ஸ்கூலில் போய் செட் பண்ணுறதுக்கே ஆயிரும். எப்போ இருந்தாலும் ரெண்டு நாள் லீவ் விட்டுருவாங்க, தீபாவளிக்கு சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருவாங்க, தொடர்ந்து ஆறு நாள் லீவு. விஜயதசமி ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள், மொத்தத்தில் 13 நாள் லீவு. ஸ்கூல் போட்டு பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன்டா. இன்னைக்கு இவ்வளவு போதும், போய் பாலும் பிரெட்டும் சாப்பிட்டு போய் படுங்க போங்க.